சொல்லிட்டு நானும் மியாவும் பிரியாணி கடைக்கு போனேங்க. அங்க போய் பார்த்தா பிரியாணியே இல்லைங்க, வெறும் வெஜ் தாங்க இருந்தது, லெமன் ரைஸ் தாங்க இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி வா இன்னொரு கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு நடந்து போனேங்க. அங்க போனா இப்பதாமா சிக்கனே வந்து வெட்டிட்டு இருக்கிறோம், இனிமேல் தாமா செய்யணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி வா இன்னொரு கடைக்கு போவோம், நமக்கு என்ன கடையே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போனேங்க. அங்க போய் கேட்டா அதெல்லாம் இங்கே கேட்குறது இல்லைங்க, இது தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தாங்க இருக்குன்னாங்க, நமக்கு சிக்கன் பிரியாணி தாங்க வேணும். அதுவும் இல்லைன்ட்டாங்களா, செவ்வாய் வேற கடைக்கு போவோம் அப்படின்னு உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போய் கையெல்லாம் கழுவிட்டேங்க, அப்புறம் பார்த்தா அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கும் என் மியாக்கும் ஏமாற்றம் தான். அப்புறம் நான் பாண்டா கிட்ட, பாண்டா இன்னைக்கு நம்ம பிரியாணிலாம் இல்லை, இந்த டைரி மில்க் நாசி வாங்கி சாப்பிடுவோன்ட்டு வாங்கினாங்க. அப்புறம் கடைசியில் தூரத்தில் ஒரு கடை இருக்கிற மாதிரி எங்கள் இடத்துல பட்டுச்சுங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கடை இருந்துச்சுங்க. சரிவா அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு என் மையா கூப்பிட்டாங்க. பக்கத்தில் வேற ஆடு கோயிலை வெட்டிக்கிட்டு இருந்தாங்கங்க, அதே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோங்க. அங்கே போய் கேட்டுங்க அங்கேயாச்சும் பிரியாணி இருக்கான்னு கேட்டோங்க. அங்கே வந்து சுட சுட அப்போ தாங்க இறக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரிவா போய் ஃபுல் கட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மையாவும் போயிட்டோங்க. போயிட்டு கை கழுவிட்டு வந்து உட்காந்துட்டோங்க. வந்து உட்காந்த உடனே சுட சுட பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. அப்படியே நானும் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு சாப்பிட தெரியாத மாதிரி பாண்டா இந்த வெங்காயம் எடுக்கணும், ஃபஸ்ட்டு முட்டையை எடுக்கணும், பிரியாணி எடுக்கணும்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. நாட்டில் பாட்டு பாடுன்னு பார்த்தா முன்னாடி ஸ்கூல் பசங்க உட்காந்து ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. என்னடா மியா இது. அப்புறம் அங்கேருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா என்னமோ பண்ணுறாங்களே, எதுக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வேறு பயமாயிடுச்சுங்க. அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து இது சில்லி வந்துச்சுங்க. ஐயா சில்லி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்டா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி வா அந்த பசங்களை பார்த்தத போதும், நம்மளும் சாப்பிட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்டாவும் கிளம்பிட்டோங்க. நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம டைரி மில்க்லாம் உருகி போச்சே பண்டா, என்ன வேண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நக்கு செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோர. இந்த டைலாக்கு நம்ம பாண்டாவும் சொன்னாங்க. அட பாவி பாண்டா, என்ன இப்படி பண்ணுற, நீ இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் எங்களையே பார்க்குற மாதிரியே தெரிஞ்சுங்க. வா பஸ்ஸு பின்னாடி போய் ஒழிஞ்சு சாப்பிட்லான்னு பஸ்ஸு பின்னாடி போய் ஒழிஞ்சு ஒழிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிற பஸ் வந்துச்சுங்க. சரி ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண வந்துட்டோங்க.